சீமான் பாலியல் குற்றவாளினா ராகுல் காந்தி யாரு அதாவது இந்த சோதிமையக்கா இருக்காங்களே நாம சொல்லல முக்கியமான விஷயத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்க அப்பப்பவும் இருப்ப மட்டும் வாங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு பேரறிவாரம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்து முதலமைச்சர் வந்து கட்டி பிடிச்சி தலைவி எல்லாம் பண்ணாரு அவங்க கட்சி தலைவரை வெடி வச்சு கொண்டு பொட்டலம் போட்டு கொடுத்த ஒரு நபர் வெளியே வந்ததுக்காக ரொம்ப குதூலமா கொண்டாடினாரு முதல்வர் அதுக்கு இந்த அம்மா காங்கிரஸ் அதுக்கு ஒரு கண்டனத்தை காணாம் அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையும் காணா இவங்க போயிட்டாங்க இருந்து சீமான்ட போயிட்டாங்க ஏன்னா எங்க செல்லுரி ஆகலை அரசியல் எல்லா பக்கமும் பண்ணி பண்ணி மூக்கடி மூக்கடை வாங்கி வாங்கி அடுத்து வேறு யாருனாலும் அரசியல் பண்ணா சொல்லி இப்ப சீமான்கிட்ட போயிட்டாங்க சீமான் வந்து ஒரு பாலியல் பாலியல் குற்றவாளியா சரி இருக்கட்டும் எங்களுக்குமே வந்து சீமானை பிடிக்காது இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே ஏன்னா நமக்கு சீமானால சுத்தமே ஆகாது ஆனா நியாயமும் பேசும்போது எல்லாரையும் வச்சுதானே பேசணும் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு அவர் ஒரு மாதம் நம்ம கூட பதிவு போட்டிருந்தோமே யாரு ராகுல் காந்தி போய் பப்புல டான்ஸ் ஆடுன்னுனாரு டான்ஸ் அது மட்டும் என்ன விட்டுற ஒரு க ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்துக்கிட்டு இவர் போய் அங்கே போய் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் அந்த வீடியோலாம் வந்தது அப்போ ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு தானே பேசணும் சீமானுக்கு என்ன கொடுக்கலாம் பனிஷ்மெண்ட்டு ராகுல் காந்திக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி இந்த அம்மா வந்து நடுநிலையாக தானே பேசியிருக்கணும் அதை விட்டுப்பட்டு சீமானோட பிடிச்சி தூங்குது ஏன் அவங்க ராகுல் காந்தியை கேட்க வேண்டியதானே இல்லை அதில் ஏதாவது ஏற்கனவே உங்களுக்குலாம் மதிப்பெண் இல்லை தெரியும் இனி இதே கேட்டால் இன்னும் ரொம்ப தொந்தரவாயிருங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நியாயம் தான் நாம் என்னங்கிறோம்னா நாட்டை பொறுத்தளவு சீமானும் தேவையில்லை ராகுல் காந்தியும் தேவையில்லை ரெண்டாணியுமே தேவையில்லாத அணிகள் தான் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த ரெண்டாணியும் பிடிக்கி தூர வீசிடணுங்கிறேன் போதும் நாட்டை பார்க்குறதுக்கு அழகாக மோடி இருக்கிறாரு இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு தமிழத்துக்கு உடனே அண்ணாமலை இருக்காரு இது போது இந்த நாடு வந்து நல்லா டெவலப் ஆகி வர்றதுக்கு இதுல வந்து களை எடுக்க வேண்டியது அதாவது நெல்லோட புல்லு செந்து முளைக்குது அந்த புல்லு மாதிரி ஒண்ணு வந்தான் ஒண்ணு சீமான் ஒண்ணு இன்னொன்னு இந்த ராகுல் காந்தி ஒண்ணு இவங்க எல்லாம் இந்த பெரிய தேசத்தந்தையா இல்ல நாட்டுக்கு பெரிய விடுதலை வாங்கி கொடுத்தாங்களா ரெண்டுமே ஊரை ஏமாத்திர கோஷ்டி ரெண்டுமே வெளியூர்ல வந்து நல்ல படம் சம்பாரிச்சு நல்லா சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும் இந்த ரெண்டுமே பாலியல் கூட்டங்கள ஒண்ணு விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு இந்த சீமானால இவர் சொல்லவே வேண்டியது அப்பப்ப வெளிநாடு ஒரு நாள் நம்ம கேமராட்டு போக முடியும் கேமரா எடுத்த வந்து போட்டு விட்டா இன்னைக்கு வீடியோ ராகுல் காந்தி ஆடிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு அதனால் சோதிமணி மேடம் உங்களுக்குலாம் அரசியல் நீங்களாம் வாய திறக்காதீங்க தொடர்ந்தீங்கன்னா கேள்வி நேருக்கு நேரம் இதோட கேள்வி இன்னும் டபுள் மடங்களாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாயிட்டாங்க நீ இங்கே டம்மி ஆகிட்டீங்க நன்றி உறவுகளே